Dear all, so today we are going to see about tubal block, கருக்குழாய் அடைப்பு. அது சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பார்க்க போறோம். சோ கருக்குழாய் எதுக்கு டாக்டர் தேவை? அதாவது டியூப் எதுக்கு தேவை குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்படினு கேட்டிங்கனா, டியூபோட ஃபங்க்ஷன்ஸ் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறுப்பு. எல்லாத்துலயும் நம்மளோட படைப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டெப்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்மளோட குழந்தை பெத்துக்கிற ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு வேலையை செய்யறது டியூப். சோ அது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் சினைப்பை இருக்குன்னா அதுல முட்டைகள் எந்த பக்கம் வேணா ஃபார்ம் ஆகலாம். சோ அதுல இந்த டியூப் தான் போய் முட்டைகளை பிக்கப் பண்ணிட்டு வரணும். சோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ டியூப் போய் எந்த இடத்துல முட்டைகள் இருக்கோ அதை சென்ஸ் பண்ணி அங்கேருந்து எக்கை பிக்கப் பண்ணிட்டு வரணும். சோ டியூபும் முட்டையும் ஒருங்கான ரிலேஷன்ல இல்லைன்னு சொன்னா இதால போய் ரொம்ப தூரம் எட்டி போய் எடுத்துட்டு வர முடியாது. ஏதோ ஒரு அட்டேஷன்ஸோ ஒட்டுதல்னாலேயோ ஓவரி போய் வெளியில ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா டியூபால போய் முட்டைகள் எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். இல்ல டியூப் வேற இடத்துல ஒட்டிட்டு இருந்தாலும் போய் முட்டையை எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். சோ டியூப் ஃபர்ஸ்ட் முட்டைகளை எடுக்கணும். ரெண்டாவது, டியூப்ல அடைப்பு இல்லாம இருந்தாதான் விந்தணுக்கள் சேர்ந்திருக்கிற விந்தணுக்கள் வந்து நம்ம IUI பண்ணாலும் சரி, இயற்கையா நீங்க சேர்ந்திருந்தாலும் சரி, அந்த விந்தணுக்கள் வந்து டியூப் வழியா போய் தான் முட்டை கூட சேரணும். சோ டியூப்ல அடைப்பு இல்லாம இருக்கணும். சோ அடைப்பு இல்லாம இருந்து இந்த ரெண்டு வேலையை பண்ணா போதுமா? அப்படி இல்லை. அடுத்தது, இந்த கருக்குழாய் வந்து ஒரு பேசேஜ், ஒரு தண்ணி ஹோஸ் பைப் வச்சு நம்ம கார்டன்ல தண்ணி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் மாதிரி ஜஸ்ட் அ பேசேஜ் கிடையாது. இது வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. அது என்ன வேலை செய்யணும்? அதுல சின்ன சின்னதா சீயான்னு இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட ஃபார்ம் ஆன கரு, நம்மளோட ஃபார்ம் ஆகுது இல்லையா கரு, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் வளர்ச்சி வந்து டியூப்ல தான் நடக்கும். ஸோ 5 days அதுக்கு ஃபுட்டு கொடுத்து அதை நியூட்ரியன்ஸ் கொடுத்து அதை வளர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சீலியா நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து அந்த கருவை வந்து எடுத்துட்டு போய் கர்ப்பப்பைக்குள்ள விடணும். ஸோ இந்த சீலியா இன்ஃபெக்ஷன்னால ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாதான் அது வந்து எக்டோபிக்கா மாறுது. ஸோ கருக்குழாயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த கருக்குழாய் அடைப்பு இருக்கா இல்லையா, இதை எப்படி டாக்டர் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கருக்குழாய் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத ஸ்கேன் மூலியமா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கேன்ல கருக்குழாய் நார்மலா இருக்கிற கருக்குழாய் தெரியாது. கர்ப்பப்பையும் ஓவரியும் தான் நம்மளுக்கு ஸ்கேன்ல தெரியும். அப்ப எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? டியூப்ல தண்ணி சேர்ந்துருந்தா தெரியலாம் ஸ்கேன்ல. அப்ப அது ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு. நார்மலா இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒழுங்கா ஒரு வருஷமோ 2 வருஷமோ நல்லா சேர்ந்துருந்து ட்ரை பண்ணியோ குழந்தை நிக்கலன்னா கருக்குழாயில அடைப்பு இருக்கான்னு பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை எப்படி பார்க்கலாம்? ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த ஹெச்எஸ்ஜி ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம், இன்னொன்னு SSG சலைன் சோனோகிராம். இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, ஹெச்எஸ்ஜியில ஒரு ரேடியோ ஒபேக், நம்ம எக்ஸ்ரேல தெரியிற ஒரு டைய உள்ள கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தி அது வெளியில வருதான்னு பாக்குறது ஹெச்எஸ்ஜி. SSGன்னா என்ன? சும்மா தண்ணியை நம்ம கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தி அது ஸ்கேன்லயே பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்ஜியை நாங்கள் கொஞ்சம் அதிகப்படியா மதிப்பிடுறோம். அதுக்கு காரணம், இது வந்து யார் வேணா ஹெச்எஸ்ஜி படத்தை பார்த்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு டாக்டர் மட்டும் ஒப்பீனியன் கொடுத்து அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல அடைப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதையும் கண்டுபிடிக்க முடியும். SSGல ஒரு சைட்ல டியூப் பிளாக் இருந்து இன்னொரு சைடு நல்ல தண்ணி வந்தா கூட சில டைம்ல நம்ம அது நார்மல் சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது SSGல கஷ்டம். ஸோ ஹெச்எஸ்ஜி தான் ஒரு பேசிக்கான அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்ல பண்ணக்கூடிய டியூபல் பிளாக் டெஸ்ட். இப்போ ஹெச்எஸ்ஜி அப்படின்னா என்ன? பயப்படணுமா டாக்டர்? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அது ரொம்ப வலிக்கும்னு சொல்றாங்களே, அது என்ன டெஸ்ட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாய் வழியா ஒரு டை, இதான் கர்ப்பப்பை வாய்னா ஒரு நார்மல் மினிமல் சிரிஞ்ச், நீடில் இருக்கிற சிரிஞ்ச் கிடையாது, அந்த பிளஞ்சர் வச்சு நம்ம டை இன்ஜெக்ட் பண்றோம். ரேடியோ பேக் டை இன்ஜெக்ட் பண்ணும்போது அது கர்ப்பப்பை வழியா டியூப் வழியா வெளியில வரத நம்ம இந்த எக்ஸ்ரே படத்துல பாக்குற மாதிரி அழகா பார்க்க முடியும். ஸோ இந்த ஹெச்எஸ்ஜி வந்து பண்றதுக்கு முன்னாடி கன்சீவா இருக்காங்களா இல்லையான்றத தெளிவா தெரியணும். அதனால யூஸ்வலா பண்ற டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, மென்சஸ் முடிஞ்சு அந்த அடுத்த 3-4 daysலயே பண்ணிடுறது. ஸோ தட் அந்த மாசம் அவங்க பிரெக்னென்ட் ஆனாலும் இது போய் அதை பாதிக்காது. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து 6th, அதாவது பீரியட்ஸோட 6th, 7th, 8th day இந்த டேஸ்ல பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு போகணும் அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்போம் நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம் அதை எடுத்துட்டு போணும் கூட ஒரு அட்டெண்டர் கூட்டிட்டு போணும் முடிஞ்சா ஒரு நாப்கின் எடுத்துட்டு போணும் சோ HSG ரொம்ப கொடுமையான பெயினா இருக்குமா அப்படி ஒண்ணும் கிடையாது நார்மலா இருக்குறவங்களுக்கு HSG ஒரு நிமிஷம் வலி தான் இருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு நிமிஷம் வலி தான் இருக்கும் தாராளமா ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி அட்மிட் ஆகி ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஈக்வலன்ட் மாதிரி அதோட மினிமல் மினியேச்சர் ப்ரொசீஜர் வந்து HSG சோ டியூப்ல பிளாக் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் அட்வைஸ் பண்றது HSG தான் சரி இந்த HSG ல பிளாக் இல்ல அப்படினா என்ன டாக்டர் HSG ல பிளாக் இல்லனா ரொம்பவே சந்தோஷம் வேற எந்த டியூபல் டெஸ்டும் நீங்க பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்க அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மென்ட்க்கு போயிடலாம் அப்ப HSG ல பிளாக் இல்ல அப்படினு வந்துச்சுனா எக்டோபிக் ஆகாதா டாக்டர் எக்டோபிக்னா என்ன ट्यूबल करतरिक्करदु HSG வந்து நான் சொன்ன மாதிரி டியூப்ல அடைப்பு இருக்கா இல்லையான்றது தான் சொல்ல முடியும் டியூப் நல்ல வேலை செய்தா இல்லையான்றத எந்த டெஸ்டும் சொல்ல முடியாது சப்போஸ் இன்ஃபெக்ஷன் பாதி அளவு இருக்கு பார்ஷியல் பிளாக்கேட் இருக்கு இல்ல இன்ஃபெக்ஷனால பிளாக் இல்ல ஆனா அந்த சீலியா சின்ன சின்னதா ஒரு முடி மாதிரி உள்ள இருக்குன்னு சொல்லிருப்போம்ல அது மட்டும் பாதிச்சிருந்ததுன்னா கரு குழாயில விந்தணுக்களும் முட்டைகளும் மீட் பண்ணும் ஆனா கரு குழாயால அந்த கருவை எடுத்துட்டு போய் கர்ப்பப்பையில விட முடியாது அதனால ஒரு சின்ன % எக்டோபிக் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு கன்சீவ் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் 5 வீக்ஸ்ல பண்ணி கர்ப்பப்பையில தான் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுக்காக பயந்துக்க வேண்டாம் HSG நார்மல் வந்துச்சுனா most of the patients will have a easy conception அடுத்து HSG ல ஒரு சைடு பிளாக் இருக்குன்னு வந்திருக்கு டாக்டர் இன்னொரு சைடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் என்ன நெக்ஸ்ட் பண்றது அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு எந்த சைடுல பிளாக் இருக்கோ அந்த சைடுல முட்டைகள் வளரும்போது நமக்கு chances of conception is less நார்மலா இருக்கு இல்லையா இந்த சைடுல ஓபனா இருக்கோ அந்த சைடுல முட்டைகள் வளரும்போது இயற்கையாவோ இல்ல IUI செயற்கை விந்தணு உச்சரித்தல் அந்த முறையிலயோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இத வந்து maximum 2-3 months தான் நீங்க ட்ரை பண்றது நல்லது இல்ல டாக்டர் ஏற்கனவே நான் 5 years கழிச்சு தான் HSG பண்ணிருக்கேன் எங்க sperm count கம்மி எனக்கும் வயசு ஆயிடுச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைரக்டா லாப்ரோஸ்கோபி பண்ணி ट्यूब नल्ला इरुक्का ब्लॉक इरुक्का इल्लिया इदेल्लाम पार्त्तुक्किरदु रोम्बवे इंपॉर्टेंट अडुत्त कंडीशन HSG ल रेंडु ट्यूब में ब्लॉक नु कोडुत्तांगा डॉक्टर इंद साइड ब्लॉक इरुक्कु इंद साइड ब्लॉक इरुक्कुन्रांगा एन्ना पण्रदु अप्प नमक्कु रेंडु वळि इरुक्कु ओन्नु तिरुपि लाप्रोस्कोपी पन्नी नम्म गर्भपैयिल एदावदु प्रच्चनै इरुक्का इल्लियानु पाक्किरदु वंदु रोम्बवे इंपॉर्टेंट सिल नेरंगल्ल HSG पण्णुம்போது வலியினால அந்த गर्भப்பை வாய் வந்து சுருங்கிடும் அதனால நமக்கு பேட்டன்சி இல்லாம இருக்கலாம் இல்ல early stage of infection la நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமா அந்த டையை இன்ஜெக்ட் பண்ணி ஓபன் பண்ணும்போது தாராளமா ஓபன் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால HSG ல ரெண்டு சைடும் பிளாக்னு வந்தா நாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பேஷண்ட் கிட்ட சொல்றது லாப்ரோஸ்கோபி பண்ணி டியூப ஓபன் பண்ண முடியுதா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க ரெண்டாவது எனக்கு லாப்ரோஸ்கோபிக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கனா ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் கொடுப்போம் இன்ஃபெக்ஷனால தான டியூப் யூசுவலா பிளாக் ஆகுது அதனால நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு और 2 मंथ्स और 3 मंथ्स कழிச்சு திருப்பியும் HSG பண்ணி நார்மலான பாக்குறது இன்னொரு வழி சோ வாட் இஸ் லாப்ரோஸ்கோபி சோ HSG ல அடைப்பு இருந்தா லாப்ரோஸ்கோபி பண்ணனும்னு சொல்லிட்டோம் இல்ல வேற ஏதாவது கண்டிஷனுக்காக லாப்ரோஸ்கோபி பண்ணனும் அப்படி ஃபீல் பண்றீங்க ஃபெர்டிலிட்டி பேஷன்ஸ் அப்ப லாப்ரோஸ்கோபினா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ லாப்ரோஸ்கோபினா என்னன்னா வயித்துல அம்பிளிகஸ்க்கு மேல யூசுவலா இல்ல அம்பிளிகஸ் வழியாவே ஒரு சின்ன 5 மிமீ वीडियो कैमराவை இன்சர்ட் பண்ணுவோம் அதுக்குன்னு லாப்ரோஸ்கோப் தனியான நம்ம வயித்துல புண்ணு இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு எண்டோஸ்கோப் பண்ணி பாப்போம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு பேரு லாப்ரோஸ்கோப் சோ வயித்துக்குள்ள போட்டு லாப்ரோஸ்கோப் வழியா அந்த ஸ்கோப் வழியா உள்ள பாப்போம் அப்ப டியூப்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் டை கீழ கர்ப்பப்பை வாயில செலுத்தி அது டியூப் வழியா நல்லபடியா வருதா இல்லையான்னு பாக்குறதுதான் இம்பார்ட்டன்டான வேலை அதுல அது மட்டும் தான் அதோட யூஸான்னு கேட்டிங்கன்னா இதுல நிறைய அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னென்ன நம்ம முன்னாடியே பேசின மாதிரி டியூபும் ஓவரியும் கரெக்டான ரிலேஷன்ல தான் இருக்கா டியூப் ஏதாவது ஒரு பக்கம் ஒட்டிட்டு இருக்கா ஓவரி ஒரு பக்கம் ஒட்டிட்டு இருக்கா ரெண்டுமே கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் ரெண்டாவது டியூப்ல இல்ல மேல் பக்கத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா கர்ப்பப்பையில சுத்தி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா endometriosis spots endometriosis ரத்த கட்டு மாதிரி spots வந்து கர்ப்பப்பை பின்னாடி இருக்கா இல்ல வயித்துல குடல் கிட்ட எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா டிபிக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை பார்க்கலாம் மூணாவது ஓவரியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணலாம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தா ओवेरियन ड्रिलिंग पन्नी पार्कलाम अंद कंडीशन्स एन्न एन्नु नम्म एर्कनवे तनिया पार्त्तिरुक्कोम अडुत्तु ओवरील ओरु कट्टी इरुक्कुना अदैयुम सरी पन्नलाम सो इदेल्लाम वंदु लैप्रोस्कोपी पन्नुம்போது नम्म वयिलिये पार्क्किरदु इदु इल्लाम இப்போ ஆல்மோஸ்ட் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ் லாப்ரோஸ்கோபி பண்ணாலே நம்ம கர்ப்பப்பைக்குள்ளவே எண்டோஸ்கோப் விட்டு பார்த்துறோம் அதுக்கு பேரு ஹிஸ்டோஸ்கோப் வயித்துக்குள்ள போடுறதுக்கு பேரு லாப்ரோஸ்கோப் அதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ள போய் உள்ள ஏதாவது ஒட்டுதல் இருக்கா புண்ணு ஏதாவது இருக்கா கட்டி இருக்கான்னு பார்க்கிறதுக்கு பேரு ஹிஸ்டோஸ்கோப் நம்ம ஹிஸ்டோஸ்கோபியும் பண்ணி கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணி அதுல இருந்து பயாப்சி எடுத்து அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் சோ இது எல்லாமே ஒரு லாப்ரோஸ்கோபி ஒரு சிட்டிங்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்கு காலையில அட்மிட் ஆயிட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நாங்க ஸ்டிச்சஸே போட மாட்டோம் இதுக்கு நீங்க பேண்டேட் மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டர் தான் போடுவோம் வயித்துல சோ this is a very good step for proceeding next இப்போ HSG ல block இருக்கு இல்ல ரொம்ப நாளா கன்சீவ் ஆகல ஓவரில சிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம் அடுத்து இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டோம் டாக்டர் பண்றோம் உள்ளே போய் டாக்டர் வந்து ப்ராக்சிமல் பிளாக் டிஸ்டல் பிளாக் எனக்கு டியூப் கிளிப் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பயமா இருக்கு டாக்டர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா சோ லாப்ரோஸ்கோபில ரெண்டு விதமா பிளாக் நம்ம சொல்றோம் ஒன்னு கர்ப்பப்பை கிட்ட இருக்குல டியூப் அந்த இடத்துலயே நமக்கு பிளாக் இருந்தா அது ப்ராக்சிமல் பிளாக் அதாவது யூட்ரஸ் கிட்ட இருக்க டியூப்லயே பிளாக் இருக்கிறது பேரு ப்ராக்சிமல் பிளாக் ஆர் கார்னிவல் பிளாக்னு சொல்றோம் அதே டியூப் நீட்டா வந்து வெளியில அதோட டிஸ்டல் டென்டல் பிளாக் இருந்துச்சு கர்ப்பப்பையில இருந்து தள்ளி இருக்கிற பகுதியில பிளாக் இருந்தா அது டிஸ்டல் பிளாக்னு சொல்றோம் இந்த ரெண்டு பிளாக்கும் உங்களுக்கு கட்டாயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஒன்னு டாக்டர் இல்லையா இவ்ளோ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்க பாடி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கான நீங்க சுயமா முடிவெடுத்து எங்ககிட்ட நீங்க இதை பண்ணிடுங்க டாக்டர்னு சொல்லி நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ ப்ராக்சிமல் பிளாக்னா என்ன गर्भपयोड स्टार्टिंग अदावदु ट्यूब गर्भपयिट्टे स्टार्ट आगुदु अंगेये ब्लॉक इरुक्कुनु अर्थम अप्प अंद मादिरी इरुक्करवंगलुक्कु नम्म गर्भपय वळियावे पोई कैनुलेशन ओरु चिन्न ट्यूब वच्चु अंद अडक्क एडुत्तु विड ट्राई पण्ण मुडियुम अदनाल ट्यूब रोम्ब बाधिक्कादु सो कैनुलेशन पण्णि ओपन आयिडुच्चु अप्पडिनु सोन्ना रोम्बवे हैप्पी ओपन आगल ओरु साइड ओपन आयिडुच्चु ओरु साइड ओपन आगलना नान सोन्न मादिरी ओरु साइड ट्यूब वच्चु ट्राई पण्णलाम ரெண்டு சைடுமே ஓபனவே ஆகல அப்படினு சொன்னா அப்ப டியூபல் கிளிப்பிங் டியூப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏனா அது இயற்கையாவே அடைச்சிருச்சு அதனால டியூப்ல இருக்க கெட்ட தண்ணி எதுவும் கர்ப்பப்பைக்குள்ள அந்த பஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ள வராது அதனால எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அது உங்களுக்கு ஒரு வலியை உண்டாக்கணும்னு சொன்னா டாக்டர் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டியூப் எடுப்பாங்க சோ கான்வல் பிளாக் அப்படிங்கற விஷயத்தை பத்தி இப்ப பார்த்தோம் ஆர் ப்ராக்சிமல் பிளாக் பத்தி பார்த்தோம் ரெண்டாவது நாங்க ரொம்பவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டியூப் பிளாக் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஹோல் டியூப்மே இன்ஃபெக்ட் ஆகி அதோட எண்ட் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு டிஸ்டல் பிளாக்னு சொல்றோம் அப்ப டியூபோட எண்ட் வரைக்கும் பிளாக் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் டியூபோட என்டையர் திக்னஸ்க்கு என்டையர் லென்த்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு அப்ப அந்த டியூபை ஓபன் அப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா டை இன்ஜெக்ட் பண்ணும்போது லைட்டா ஓபன் ஆகலாம் ஸ்லோ ட்ரிக்கிள்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இதுலயே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் ஆர் பயோசால்ஃபிங்ஸ்னு சொல்லுவோம் அதாவது டியூப்ல கெட்ட தண்ணி சேர்ந்து அது வந்து வீங்கி போச்சு மெல்லிசா ஒரு மண்புழு சைஸ்க்கு தான் இருக்கும் டியூப் அந்த மாதிரி இருக்கிற டியூப் வந்து ஒரு ஹோஸ் பைப் மாதிரி திக்காகி அதுல உள்ள வந்து பசு இருக்கிறதுக்கு பேர் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து டியூபை சில டாக்டர் நம்மளால முன்னாடியே பேஷண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு கன்சென்ட் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்காம நம்மளால போய் டியூப் எடுக்க முடியாது அதனால தான் டாக்டர் வந்து லாப்ரோஸ்கோபி பண்றதுக்கு முன்னாடியே இது அவங்க இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா இதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப அந்த டியூப்ல வந்து அடைப்பு எண்டு வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த டியூப்னால யூஸும் கிடையாது தொந்தரவும் ஜாஸ்தி எப்படி இப்போ நீங்க அடுத்த ஸ்டெப்பா ஐவிஎஃப்க்கு போறீங்க இல்ல இன்னொரு சைடு டியூப்பை வச்சு ஐயுஐயோ இயற்கையாவோ ட்ரை பண்ண போறீங்க அப்ப அந்த கரு ஃபார்ம் பண்ணி கர்ப்பப்பையில ஒட்டும் போது அந்த டியூப்ல இருக்க கெட்ட தண்ணியோ பஸ்ஸோ வந்து அந்த கரு மேல பட்டு அந்த கருவால அடுத்த ஸ்டேஜுக்கு வளர முடியாது கட்டாயம் அது அபார்ஷன் ஆகவோ இல்ல கன்சீவே ஆக முடியாத மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் டியூப்ல பஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா டியூபல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த டியூபோட கர்ப்பப்பைக்குள்ள வர வழியை வந்து நம்ம கட் பண்ணி டிட்டாச் பண்ணிடணும் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா டியூபை எடுத்துறதே நல்லது அப்பதான் அந்த பெண்மணிக்கு வலி இல்லாம இருக்கும் சோ இந்த டியூபல் டிட்டாச்மெண்ட்னு சொன்ன உடனே அடுத்த क्वेश्चन எல்லாரும் பயப்படுறது என்னன்னா அப்படினா இயற்கையா என்னால இனிமே கன்சீவ் ஆக முடியாதா ஒரு சைடு டியூப் நல்லா இருந்து ஒரு சைடு டியூப் மட்டும் டிட்டாச் பண்ணாங்கன்னா இன்னுமே நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ரெண்டு சைடு டியூபுமே இன்ஃபெக்ஷன் இருந்து டாக்டர் கிளிப் பண்ணிட்டாங்கன்னா இயற்கையா நிக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. ஆனா இதை எடுக்காம விட்டு நீங்க திருப்பியும் ஒரு 3 months ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டு கன்சீவ் ஆகலன்னு சொன்னா நீங்க ஐவிஎஃப் ப்ரொசீட் பண்ணாலும் அதுலயும் நிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாயிடும். அப்ப திருப்பியும் ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி டியூபை கிளிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க டெஸ்ட் டியூப் பேபிக்கே போகிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த விஷயத்தை பத்தி நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு லாப்ரோஸ்கோபி அப்ப ஹஸ்பண்ட் வெளியில இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பேஷண்ட் சைட்ல பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமனாக பேஷண்ட்ஸ் கிட்ட டியூபல் பிளாக் பற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை டியூபல் பிளாக் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க கேட்குற ஒரு சிம்பிள் கொஷின்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு நார்மலாக மந்த்லி ரெகுலராக மென்சஸ் வருது டாக்டர், அப்போ கூட எனக்கு டியூப் பிளாக் இருக்கலாமா? எனக்கு தான் மென்சஸ் கரெக்டாக வருது. அப்படி கிடையாது. நம்மளுக்கு மாதவிடாய் மென்சஸ் கரெக்டாக வரத்துக்கும் டியூப்பில் அடைப்பு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. டியூப்பில் அடைப்பு இருக்கிறது நம்ம இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களுக்கும் மாதம் மாதம் மென்சஸ் வந்துட்டு தானே இருக்குது. அதனால் டியூபுக்கும் மாதவிடாய் மாதம் மாதம் ரெகுலராக வரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து காமனாக கேட்குற கொஷின்ஸ், ஹவு நான் டியூப்ஸ் இப்போ டியூப்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு டாக்டர், நான் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாதா? நான் எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆகுறது? இதுக்கு நீங்கள் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டியூப்ல மட்டும் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு சைட் டியூப் வச்சு நீங்கள் இயற்கையாகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஐயுஐ பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெண்டு சைட் டியூப்பும் பிளாக் ஆகிடுச்சு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆக முடியும். இதே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் கூட இல்லை. ஸோ இப்போ டியூப் பிளாக் இருந்தால் நீங்கள் ரெண்டு சைடு பிளாக் இருந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டில் கட்டாயம் குழந்தை பெற்றுக்க முடியும். அடுத்தது, ஸோ ஏன் டாக்டர் என் டியூப் பிளாக் ஆச்சு? நான் நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஏன் டாக்டர் டியூப் பிளாக் ஆச்சு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஸோ கெட்ட பழக்கத்துக்கும் டியூப் பிளாக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டியூப் பிளாக் ஆகிறதுக்கு மோஸ்ட் காமன் ரீசன் மென்சஸ் ஆகும் போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கும் போது ஆகிற இன்ஃபெக்ஷனாலேயோ, இல்லை நம்மளுக்கு லங்ஸ்லேருந்து வர டியூபர்குலோசிஸ்னாலேயோ, இல்லை வெஜனா வழியாக வர டியூபர்குலோசிஸ் கிருமி தான் ரொம்ப காமன் ஃபார் டியூபல் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன்னால வர டியூபல் பிளாக்குக்கு நம்மளுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோ இல்லை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வைஸோ ஓப்பன் பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் கண்டிஷனில் நம்ம செலக்ட் பண்ண கண்டுபிடிக்கும் போது அதை சரி பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே மெடிசனில் ஒரு வழியும் இருக்குது. டியூப் எதுக்கு தேவை? நம்மளோட குழந்தை பெற்றுக்கிற ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக தான் டியூப் தேவை. டியூப் இல்லைனாலும் மாதம் மாதம் மென்சஸ் வரப்போது நீங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் ரிலேஷன் இருக்கலாம். அதனால டியூப் பற்றி ரொம்ப டென்ஷன் ஆகுறதோட அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன். எந்த சிம்டம்ஸும் இல்லை டாக்டர் எனக்கு, ஆனால் டியூப் பிளாக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஹெச்எஸ்டி பண்ணி டியூப் பிளாக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு பெயின் இல்லை, ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா டியூபல் பிளாக் ரொம்ப வீங்கி போய் நான் சொன்ன மாதிரி பஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அது வந்து ஒரு பெயினை காஸ் பண்ணும். அந்த இடத்துல பெயின் ஃபைபர்ஸ் இல்லாததுனால டியூப் அடைச்சிருந்தா பெயினோ எந்த சிம்டம்ஸோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த டியூபல் பிளாக் பற்றி எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக எங்களோட லிங்க்ல நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். வி வில் ஆன்சர் டு இட். ஸோ சப்ஸ்கிரைப் அஸ் அண்ட் ஃபாலோ அஸ். தேங்க்யூ.